ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு புதிய பதிவை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சந்தேகம் இருக்கும், என்கிட்ட கூட நிறைய பேர் விவாதத்துக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவாங்க, ஏன் நாம் இறைவனை நம்பி இருக்கணும், நான் நல்லவன் தான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நான் ஏன் செயல்படணும், நான் நேர் வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இறை வழிபாடு நமக்கு மிக முக்கியமானு கேட்பாங்க சில பேர். சில பேர் என்கிட்ட நிறைய எல்லாமே இருக்குது, அழகான மனைவி வீடு ப்ளஸ்ஸு நான் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறேன், இப்படி சகல செல்வங்களும் எனக்கு இருக்குது, நான் இறை நம்பிக்கையோடு இருக்கணுமா, எனக்கு இறை நம்பிக்கை தேவையா அப்படின்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்கும் வருவது இயற்கை. இதே போல தான் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரருக்கு வந்து நமக்கு எல்லா செல்வங்களும் கெட்டு கிடைக்கும், வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பங்களா இருக்குது, கார் வசதி இருக்குது, பணம் நிறைய சம்பாதிக்கிறோம், இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இந்த முயற்சியில் நமக்கு இறைவன் மீது வழிகாட்டல் நமக்கு தேவையா, இறைவனோட வழிகாட்டல் நமக்கு இல்லாமையே நான் தான தர்மம் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் அப்படியும் இருந்து நான் ஏன் இறைவன் வழிகாட்டில் போகணும், இல்லை இறை வழிபாடு நான் ஏன் ஏற்றுக்கணும், அது இல்லாமல் என்னால் ஒரு நல்ல ஒரு நல்வழியில் என்னால் போக முடியாதா என்ற சின்ன சந்தேகம் ஏற்பட்டுக்கினே இருக்கும். சரி, இந்த சந்தேகத்தை யார்கிட்ட தீர்த்து வைக்கணுன்றல, அதை யார்கிட்ட கேட்குறது என்று அவருக்கு பெரிய குழப்பமாக இருக்கும். சரி, அந்த ஊரில் ஒரு ஞானி ஒருத்தர் இருப்பார், அந்த ஞானிக்கிட்ட போய் கேட்டால் இதுக்கான விடை தெரியுமா, இறை வழிபாடோடு தான் நமக்கு இந்த மோட்சம் கிடைக்குமா, இல்லை ஒரு நல்வழிப்படுத்த முடியுமா, அது இல்லாமையே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை நாம் சரி செய்தே ஆக வேண்டும்ட்டு அவர் மனசில் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஞானியை பார்க்கலான்னு போவார். அந்த ஞானி அவர் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கும் போது கேட்பார், போனவுடனே வாங்க உட்காருங்கன்னு கேட்டவுடனே அவர் சொல்வார், ஐயா எனக்கு நிறைய பணம் இருக்குது, நிறைய வீடுங்களும் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, நான் தானம் தர்மம் எல்லாமே பண்ணி கொண்டு தான் வருகிறேன், இது நான் நல்ல ஊரில் என்னை பற்றி விசாரிச்சிங்கன்னா எல்லாரும் நல்லா தான் இருக்கிறேன்றாங்க, இவர் நல்லவர்னு சொல்கிறாங்க, நான் இவ்வளவு நல்லது செய்து கொண்டு இருக்கும்போது இறைவன் மீது நான் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டுமா, இல்லை நான் தன்னிச்சையாகவே இதையெல்லாம் செய்தாவே எனக்கு வந்து ஒரு நல்ல ஆத்ம திருப்தி கிடைக்குமா, எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது, நீங்கள் தான் எனக்கு அது சரி செஞ்சு தரணும்னு சொன்னோன்னே, சரி உன்னுடைய சந்தேகத்தை நான் சரி பண்ணி தரேன், எனக்கு ஒரே ஒரு வேலையை மட்டும் நீ பண்ணுன்னு, என்ன என்னையா பண்ணணுன்னு, நீ வீட்டில் ஏதாவது விலங்கு வளர்த்துன்னு இருக்கிறியா, நீங்கள் பெட் அனிமல் ஏதாவது வீட்டில் வளர்க்குறியான்னு கேட்பாரு, ஆ இருக்கிறேன், நாளைக்கு வரும்போது நீ எந்த விலங்கை வளர்க்குறியோ அதை அழைச்சி கொண்டு வான்னு சொல்லுவார். இவனும் போயிடுவான் வீட்டுக்கு, போயிட்டு அடுத்த நாள் காலையில் அவன் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்குற ஒரு நாய் நாய்க்குட்டியை சங்கிலி போட்டு கூட இட்டுன்னு வருவார், நடந்தே இட்டுன்னு வருவார், உள்ளே வரும்போது ஆசிரமத்துக்குள்ளே வரும்போது சங்கிலியோடு உள்ளே வந்து உட்கார வச்சுக்கிற பக்கத்தில், இவர் கையில் சங்கிலி இருக்கும் நாய் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், அந்த மகான் உள்ளே வந்து உட்காந்துருந்தவன் இவரை பார்த்து கேட்பார், நாய் உன்னை கூப்பிட்டு வந்ததா இல்லை நீ அதை கூப்பிட்டு வந்தியான்னு கேட்பாரு. இவருக்கு ஆச்சரியமாயிடும், என்னடா இவர் இவ்வளோ பெரிய மகானாக இருக்கிறாரு, நாயை நாம் கூப்பிட்டு வந்தோமா இல்லை நாய் நம்மளை கூப்பிட்டு வரான்னு சொன்னி சிறுசினே சொல்கிறார், இல்லைங்க நான் தாங்க நாயை கூப்பிட்டு வந்தேன், நாய் என்ன எத்தனை வருஷமாக வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்பாரு. அது குழந்தையிலேருந்தே வந்துடுச்சுங்க, இது கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட ஒரு 6 வருஷமாக இருக்கும், நான் சொல்கிற பிச்சையெல்லாம் மீறவே மீறாது, நான் எது சொன்னாலும் அது கேட்கும், அவ்வளோ செல்லப்பிள்ளை மாதிரி நான் அதை வளர்த்துக்கின்னு வரேன்னு சொன்னி சிறுசினே சொல்லுவார். அப்புறம் எதுக்கு இந்த சங்கிலியை போட்டு கொண்டு வந்தேன், நீ சொல்கிற பேச்சு எல்லாமே கேட்கும், நீ ரொம்பவும் அது கூட பழகிட்ட, குடும்பத்தில் ஒருத்தராக அது பழகிட்டு இருந்தாலும் நீ இங்கே வந்து பார்க்க வரும்போது நாயை சங்கிலி போட்டு கையில் நீ சங்கிலியை பிடிச்சின்னு இருக்கிறேன், அது பக்கத்தில் படுத்துருக்கு, சங்கிலி அவுத்து விட்டு கூப்பிட்டு வர வேண்டியதானேன்னு கேட்பாரு. என்ன என்ன மகன் இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறீங்க, நாய் எப்போ வேணாலும் தக்குன்னு அது குணம் மாறும், நான் கையில் பிடிச்சிருந்தால் தான் அது ஒழுங்காக வரும், திடீர்னு இல்லைன்னா ரோட்டில் வேறு நாயை பார்த்தா ஓடும், இல்லைன்னா யாரையா குலைக்கும், இல்லை யாரையா கடிக்க போயிடும், அது என்கிட்ட பாசமாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட அது மாதிரிலாம் இவர் சிக்கலை உண்டாக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் தான் நான் சங்கிலி போட்டு கையில் கொண்டு வந்தேன்னு மகான் சிரிச்சிக்கினே சொல்லுவார். நாயோட குணம்தான் மனிதனுக்கும் இருக்கும், ஒரு அந்த நாய்க்கு நீ சங்கிலி போடலைன்னா அது ஓடி போடும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை சங்கிலி போட்டு கொண்டு வருகிறாய், காரணம் என்னென்னா அந்த சங்கிலியால் அது அடங்கியிருக்கு நீ நினைக்கிற. அதே போலத்தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை என்பது
மனிதனுடைய மனம் எப்படி ஒன்றாலும் திசை மாறி போகும். இன்றைக்கி ஒன்று நினைக்கும், நாளைக்கு ஒன்று நினைக்கும், எது ஒன்றாலும் நினைக்கும். நாம் கழுத்தில் போட்டுக்கிருக்கிற நாய் கழுத்தில் நீ போட்ட சங்கிலி மாதிரி இறை வழிபாடை நீ சுமந்து கொண்டால் உன்னுடைய எண்ணங்கள் வெளியே ஓடாமல் ஒரே திசையில் செல்வதற்காக இறை வழிபாடை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் மாறாமல் ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கும், நல்ல விஷயங்களை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கும். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அதில் தப்பா தவறா என்று சிந்தித்து நீ நேராக அதில் போய்கொண்டு இருப்ப. இறையோட வழிபாட்டு முறைகள் இதற்காக தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அலைபாய்கின்ற மனதை கட்டுப்படுத்தி நேர் வழியில் நல்வழியில் கொண்டு போவதற்காகத்தான் நாம் இறை வழிபாடோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறோம் என்று அவர் அவனுக்கு விளக்கமாக சொன்னார். அவனுக்கு அப்போ தான் உண்மையை புரியும். என்னதான் நாயை நாம் செல்லமாக வளர்த்தாலும் நாம் சங்கிலி இல்லாமல் அதை எப்படி வெளியே கொண்டு வந்தால் அது பல்வேறு சிக்கல்களை சந்திக்குமோ, இறை வழிபாடு இல்லாத மனமும் மனிதனும் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து நேர் வழியில் போகாமல் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகக்கூடும் என்பதை அந்த பெரிய பணக்காரர் உணர்ந்து கொள்வார். இது பெரிய பணக்காரர் இல்லை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். நாம் கூட நமக்கு வேண்டிய எல்லா பொருளும், நல்ல வேலை, நல்ல உணவு, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், இது எல்லாமே நமக்கு கிடைத்து விட்டால் இறைவனை நாம் கும்பிடுவது கொஞ்சம் தள்ளி விடுவோம். இன்றைக்கி கும்பலான்னா 6 மணிக்கு நான் காலையில் 4:30 6:00 எழுந்து கும்பிடுங்கன்னா, இது எல்லாமே இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத இருக்கும்போது என்ன சொல்லணும்னா, சரி நம்ம ஒரு 7 மணிக்கு எழுந்து கும்பிடலாம், இப்போ என்ன பிரச்சனையாக நமக்கு இருக்க போகுது அப்படி என்று நாம் மனதிற்குள் நாமே நம்மை சமாதானம் செய்து கொண்டு பொறுமையாக 7 மணிக்கு 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு எழுந்து அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடமைக்கு, அது கூட கடமைக்கு கும்பிட்டுட்டு போயிடுவோம். அதே மாதிரி எங்கேயாவது முக்கியமான வேலை, கடவுளை கும்புறதை விட வேறு முக்கியமான வேலை இருந்தால் கடவுளை கும்புறதை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடுவோம் நம்ம. காரணம் நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, பிரச்சனை இல்லாமல் வாழறோம். எனவே நாம் அந்த பிரச்சனைக்காக நம்ம கடவுள்கிட்ட போக போகிறதில்ல, பாபா கடவுள்கிட்ட எதையும் கேட்கவும் போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நாம் அவர்கள் உழுந்து உழுந்து கும்பிடணும் என்று ஒரு மனம் தன்னால் மாறிவிடும், சோம்பேறித்தனம் நம்மளை நோக்கி வந்துவிடும். அதுதான் கடவுள்கிட்ட சொல்கிறது. பக்தர்கள் எப்போவுமே சகல செல்வங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இறை வழிபாட்டை ஒருபோதும் கைவிடக்கூடாது. இறை வழிபாட்டை கைவிட்டால் பல்வேறு துன்பங்களை நாமே போய் மாட்டிக்கொள்ள சூழ்நிலை நமக்கு உருவாகிவிடும். இதை பல பேர் உணர்றதில்லை. நான் நல்லா இருந்தேங்க, இப்போ பார்த்தா இப்படி ஆகிட்டேன், என்னால் எல்லாம் சொத்து பத்து எல்லாமே வச்சுருந்தேன், 2 கார் வச்சுருந்தேன், 2-3 வீடு வச்சுருந்தேன், இப்போ எல்லாமே இழந்துட்டு நிற்கிறேன். காரணம் என்னென்னா, அவர்கள் அது வைக்கும் போது பணத்தை தேடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள், பதவியை தேடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள், புகழை தேடி ஓடிக்கொண்டு இருப்பார்கள். இறை வழிபாடை சுத்தமாக மறந்துட்டு எது நிலை இல்லாததோ அதை நோக்கி ஓடி 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 கடைசியில் அதுவும் இல்லாது போய் கடைசியில் கடவுள் முன்னாடி தான் வந்து நிற்பார்கள். இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்றால் எப்பொழுதுமே நாம் இறை வழிபாடும் இறைவனுடைய துணையோடு எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இறைவன் முன்னால் நம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். நம்மளுடைய சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன். எனக்கு எல்லா செல்வமும் இருக்குது, நான் கடவுளை கும்புறதில் ஒத்தி போடாதீங்க. எல்லா செல்வங்களும் இருந்தாலும் காலையில் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலைகளை துவங்குங்க. அது உங்களை மேலும் 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 நல்ல வழிக்கு கொண்டு செல்லும், உங்கள் மனதில் ஒரு ஆனந்தத்தை கொண்டு வரும். இறை வழிபாடு நமக்கு எப்பவுமே துணை தரும், நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து கொண்டால் ரொம்பவும் நல்லது. என்னுடைய சாய் குடும்பத்தினர் இதனை கடைபிடிப்பார்கள் என்று நம்பிக்கையோடு புதிய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.